ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல 71வது நாள் முதல் புறமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் எவிக்ஷனுக்கான நாமினேஷன் ப்ராசஸ் நடத்தியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் கண்ணாடி பவுல் ஒன்று வச்சு அதில் நாமினேட் பண்ணுறவங்கள சீட் எழுதி போட சொல்கிறாங்க. பிரியங்கா, பாவனி எல்லாரும் ஸ்டார்ட் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேஷன் ப்ராசஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. முதல்ல சஞ்சீவ் வந்து சீட் எழுதி போட்டுட்ருக்காரு. அவர் எழுதி முடித்ததும் சிபியை இன்வைட் பண்ணி சீட் எழுதி போட சொல்கிறாரு. எல்லாரும் கைத்தட்டி ஜாலியாக சிரிச்சிட்ருக்காங்க. அண்ணாச்சி வெளியே போனதால் ராஜு மட்டும் ரொம்ப கவலையோடு இருக்காரு. நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதும் பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. நான் உங்கள் எல்லாரையுமே நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லி ஷாக்கிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது சீட் எழுதி போட்டதுலேயே எல்லாருடைய பெயரும் வந்த மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அடுத்து கார்டன் ஏரியாவில் இன்னொரு டாஸ்க் ஒன்று தராங்க. 11 பேரையும் லைனாக நிற்க வச்சு வரிசைப்படுத்துதல் டாஸ்க் மாதிரி தந்திருக்காங்க. மேலும் இந்த வாரம் நடக்க இருக்கிற டாஸ்கில் வெற்றி பெற போகிற சிலர் எலிமினேஷன்லேருந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த டாஸ்க் ஒவ்வொரு சீசன்லேயும் வந்துட்டுருக்கிற டாஸ்க் தான். கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணி வரிசைப்படுத்த சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு பல மணி நேரங்கள் அவங்க ஆர்குமெண்ட் பண்ணி சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ இந்த தடவை ஆடியன்ஸ் ஓட்டு போட்டு எலிமினேட் ஆக போகிற கண்டஸ்டன்ஸ் கூட இந்த டாஸ்க் மூலமாக காப்பாற்றப்பட வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வாரமாக இருக்கும்.